Hello friends, welcome to Smart Leaders IAS. Geography related irukkakudiya important concepts cover pannakudiya video series da idu. Indha video series yaarukku romba useful ah irukku nu pathina competitive exams ku prepare pannakudiya especially TNPSC, UPSC, SSC indha mari general studies a main aspect ah vechirukkakudiya exams ku ellathukume romba useful ah irukum. Indha video la namba paaka pora topic enna nu pathina dwarf planet, asteroids, adukapra comets. இது எல்லாமே என்னென்ன இதனுடைய டிஃப்ரென்சஸ் என்னென்னன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ சோலார் சிஸ்டத்தில் நம்மளுடைய சன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் டெஃபினைட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் அட்டைன் பண்ணியிருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஆர்பிட்டில் தனக்குனே தனிப்பட்ட வட்டப்பாதையில் சுற்றி வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிளானட்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். அந்தபடி ஃபஸ்ட்டு ஃபோர் பிளானட்ஸை இன்னர் பிளானட்ஸ்னும் அடுத்த ஃபோர் பிளானட்ஸை அவுட்டர் பிளானட்ஸ்னு பார்த்துருந்தோம். இது எல்லாமே டெரஸ்ட்ரியல் நேச்சர், அதாவது இன்னர் பிளானட்ஸ் எல்லாமே டெரஸ்ட்ரியல் நேச்சர் இருக்கும், அதே மாதிரி அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாமே கேசியஸ் நேச்சர் இருக்குன்றதை பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி டெஃபினைட் ஷேப் இல்லாமல் இர்ரெகுலர் ஷேப்ஸ்லேயும் நிறைய ராக் பார்ட்டிகல்ஸ் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதில் ஒன் ஆஃப் தி ராக் பார்ட்டிகல்ஸ் தான் இந்த ஆஸ்டராய்ட் பெல்ட். இந்த ஆஸ்டராய்ட் பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிங்கிள் பார்ட்டிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். நம்மளுடைய பிளானட்ஸ் மாதிரி ஒரு டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் ஷேப்பில் இருக்காது, இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒன்றா ஒரு குரூப்பாக தான் நம்மளுக்கு வந்து சூரியனை சுற்றி வரும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆஸ்டராய்ட் பெல்ட்டில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஆஸ்டராய்ட் பெல்ட் மாதிரியே கியூப்பர் பெல்ட், இந்த கியூப்பர் பெல்ட்லேயும் இர்ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். பட் ஆஸ்டராய்ட் பெல்ட்டுக்கு கியூப்பர் பெல்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்சஸ்னா, ஆஸ்டராய்ட் பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ராக்கி ஃபார்மில் இருக்கும், அதாவது ராக் ஸ்ட்ரக்சரில் டெரஸ்ட்ரியல் ஃபார்மில் இருக்கும். இதே கியூப்பர் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா நெப்டியூனை தாண்டி தூரமாக இருக்கிறதுனால, அதாவது சன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ராக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐசி ஃபார்மில் ஸ்னோ ஸ்ட்ரக்சரில் இருக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எட்டு பிளானட்ஸை தவிர்த்து நைன்த்து பிளானட்டை நம்ம ப்ளூட்டோவையும் 2006 முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தோம். ப்ளூட்டோ வாஸ் ஒன்ஸ் கன்சிடர்ட் அஸ் அ பிளானட்னு வச்சுருந்தோம். பட் 2006 அப்புறம் ப்ளூட்டோவுக்கு பிளானட்டுன்ற கேட்டகரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி எந்த காரணத்தினால ப்ளூட்டோ வித்ட்ரா பண்ணாங்க, அப்படி பிளானட்னு ஒரு ஆப்ஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணுன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டு பிளானட்டுன்ற அந்த க்ரைட்டீரியாவை அட்டைன் பண்ணணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸை அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியன், அதாவது இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியன் ஐஏயுன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா 2006 சில கண்டிஷன்ஸை விதிச்சிருந்தாங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சூரியனை சுற்றி அதுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஆர்பிட் இருக்கணும். ஆர்பிட்னால் தனக்குன்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவலான வட்டப்பாதை இருக்கணும், அதை சுற்றி வரணும். அந்த ஆர்பிட்டில் வேறு எந்த விதமான ஆப்ஜெக்டும் வந்து இன்டரப்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? அது ஒன் ஆஃப் த கண்டிஷனாக வச்சுருந்தாங்க. செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, ஒவ்வொன்றும் ஒரு டிஃபைன்டு ஷேப் அட்டைன் பண்ணியிருக்கணும். அப்படி ஷேப் அட்டைன் பண்ணணும்னா நம்ம பிக் பேங் தியரி எக்ஸ்ப்ளோஷன்லேயே நம்ம பார்த்துருந்தோம். அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கப்புறம் நம்ம யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸும் அதனுடைய மாசுக்கு ஏற்ற மாதிரியும் அதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு ஷேப் அட்டைன் பண்ணுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்டு அதனோட கிராவிடேஷ்னல் புல்லுக்கு ஏற்ற மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய ராக் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி அந்த அட்ராக்ட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு டிஃபைன்டு ஷேப் அட்டைன் பண்ணுச்சுன்னா அதுதான் பிளானட்டுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் க்ரைட்டீரியான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அட்ராக்ட் பண்ண போகும்போது இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் அதுக்கு மேலே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் வந்து ஜாயின் ஆகும்ல, இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியர் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெட்டல் பார்ட்டிகல்ஸ், ராக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிவிடும். அதுக்கு மேலே லைட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று ஆட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஆட் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன ஃபோர்ஸும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கிரேடியன் ஃபோர்ஸும் இருக்கும். ஸோ இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரெஷர் கிரேடியன் ஃபோர்ஸ் இது ரெண்டுமே ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணினதுக்கப்புறம் அது ஒரு டிஃபைன்டு ரவுண்ட் ஷேப்பை அட்டைன் பண்ணும், சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று காம்பன்சேட் பண்ணி அதனோட ரிசல்டண்ட்டாக ஒரு டிஃபைன்டு ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் அட்டைன் பண்ணுச்சுன்னா அதுதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இதை அட்டைன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் க்ரைட்டீரியா. தேர்டு க்ரைட்டீரியா என்னென்னா, அந்த சுற்றி வரக்கூடிய அந்த ஆர்பிட்டில் அந்த ஆர்பிட் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த பிளானட்டோடையும் கொலைட் ஆகக்கூடாது, அதே மாதிரி வேறு எந்த விதமான ஆப்ஜெக்ட்ஸும் இதனுடைய ஆர்பிட்டில் வந்துட்டு இன்டரப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஹேஸ் டு கிளியர்
இட்ஸ் நெய்பர்ஹுட் அரவுண்ட் இட்ஸ் ஆர்பின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணு கண்டிஷனையும் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் தட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ பிளானட். ஓகேவா? ஸோ இதில் எந்த கண்டிஷன், அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டாலுமே அதை பிளானட்டுன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதில் ப்ளூட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. இந்த தேர்டு கண்டிஷனை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணாத காரணத்தினால ப்ளூட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்டுன்ற அந்த கேட்டகரியை இழந்து டுவார்ஃப் பிளானட்டுன்ற ஒரு ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணுச்சு. அப்போ அது எந்த காரணத்தினால அந்த டுவார்ஃப் பிளானட் ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணுச்சுன்றதை பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளூட்டோவுடைய ஆர்பிட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஆர்பிட் இருக்கும், அதே சமயத்தில் நெப்டியூனுக்குன்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் ஆர்பிட்டும் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ளூட்டோவுடைய ஆர்பிட்டில் வேறு எந்த விதமான ஆப்ஜெக்ட் வரக்கூடாது, அதே மாதிரி வேறு எந்த விதமான ஆப்ஜெக்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளாரையும் ப்ளூட்டோ வரக்கூடாதுன்றதை பார்த்துருந்தோம்னா, பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளூட்டோவுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி, நெப்டியூனோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூட்டோ வந்து அதனுடைய ஆர்பிட்டுக்குள்ளார இன்ட்ரப்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன்லேயே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கியூப்பர் பெல்ட், ப்ளூட்டோவையும் தாண்டி இருக்கக்கூடிய கியூப்பர் பெல்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய இர்ரெகுலர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதனுடைய ஆர்பிட்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு காரணத்தினாலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூட்டோவை வந்துட்டு பிளானட்டுன்னு சொல்லி இவங்க அக்செப்ட் பண்ணலை. 2006 அப்புறம் ப்ளூட்டோவுக்கு வந்து டுவார்ஃப் பிளானட்டுன்ற அந்த கேட்டகரி தான் கொடுத்தாங்க. இதே மாதிரி ப்ளூட்டோ மாதிரியே நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் வேறு என்னென்ன டுவார்ஃப் பிளானட்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ பிளானட்டுக்கு இருக்கக்கூடிய 3 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷன் அட்டைன் பண்ணலனாலுமே அதை வந்து நம்ம வந்து டுவார்ஃப் பிளானட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ப்ளூட்டோவோட சேர்த்து ஹவுமியா, மேக், எரிஸ், அதுக்கப்புறம் சீரஸ்ன்னு சொல்லக்கூடிய 5 டுவார்ஃப் பிளானட்ஸ் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்குது, சரிங்களா? இதில் சீரஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஆஸ்டராய்டு பெல்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மற்றபடி ப்ளூட்டோ, ஹவுமியா, மேக், எரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெப்டியூனுக்கும் கியூப்பர் பெல்ட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ப்ளூட்டோவோ அல்லது அதுக்கு அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற டுவார்ஃப் பிளானட்ஸோடைய ஷேப்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எர்த்தோடைய நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்லக்கூடிய மூணோட ஷேப்போட கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொன்றோடைய ஷேப்பும் இது இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பிளானட்ஸுக்கு அடுத்தது செகண்ட் கேட்டகரியாக இருக்கக்கூடிய டுவார்ஃப் பிளானட்ஸை நம்மளுடைய இன்டர்நேஷனல் அஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து வேறு என்னென்ன ஆப்ஜெக்ட் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஆஸ்டராய்டு பெல்ட்டு மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெப்டியூனுக்கு அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கியூப்பர் பெல்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். கியூப்பர் பெல்ட்டையும் தாண்டி தொலைவாக ஒரு தூரத்தில் சோலார் சிஸ்டத்தோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் இருக்கக்கூடிய ஃபைனல் ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து ஊர்ட்டு கிளவுடுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஊர்ட்டு கிளவுடுன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூப்பர் பெல்ட்டையும் தாண்டி அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஊர்ட்டு கிளவுடில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் ஆப்வியஸ்லி இரகுலர் ஷேப்டில் இருக்கக்கூடிய அந்த ராக் மெட்டீரியல்ஸும் ஸ்னோவாக அல்லது ஐசி பார்ட்டிகல்ஸால் தான் இருக்கும். ஏன்னா ஃபார் அவே ஃப்ரம் த சன்னாக இருக்கிறதுனால அதனுடைய டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஊர்ட்டு கிளவுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக் என்னென்னா நம்ம காமெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வால் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து இந்த ஊர்ட்டு கிளவுடில் இருந்து தான் ஆரிஜினேட் ஆகி வரும். கியூப்பர் பெல்ட்லேருந்து காமெட்ஸ் வரும், பட் ஊர்ட்டு கிளவுட்லேருந்து வரக்கூடிய காமெட்ஸ் தான் ரொம்ப லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி சன்னை நோக்கி வரும், சரிங்களா? ஸோ அப்படி இந்த ஊர்ட்டு கிளவுட்லேருந்து வரக்கூடிய காமெட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போது இந்த இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் மட்டும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி சன்னை நோக்கி ட்ராவல் ஆனிச்சுன்னா அது சன்னை நோக்கி ட்ராவல் ஆகிட்டே வரப்போகும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதனுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அது இழந்துக்கிட்டே வருமா, அந்த இழந்துக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன் தி ஃபார்ம் ஆஃப் கேஸஸாக அது வந்து வெளியில் தள்ளிக்கிட்டே வரும். அப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கியூப்பர் பெல்ட்லேருந்தோ அல்லது ஊர்ட்டு கிளவுட்லேருந்தோ வரும்போது அந்த அதனோட வந்து ஹையர் டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணுறதுனால அதுக்குள்ளார இருக்கக்கூடிய கேசியஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பாயிண்டிங் அவே ஃப்ரம் த சன்னாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டீ கேஸிங் அல்லது அவுட் கேஸிங்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா காமெட்ஸ்னு சொல்லக்கூடிய வால் நட்சத்திரத்தில் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? இது கியூப்பர் பெல்ட்லேருந்து வரக்கூடிய காமெட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் சன்னை நோக்கி வந்துடும். பட்டு ஊர்ட்டு கிளவுட்லேருந்து வரக்கூடிய காமெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு ஆப்டிக்கல் வந்து ஒரு ஆர்பிட்டல் ஷேப்பில் தான் வந்து சன்னை நோக்கி வரும். அது வரப்போகும்போது அதில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்று, அதில் இருக்கக்கூடிய கேசஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு விதமான டெய்லை ஃபார்ம் பண்ணும். இன்னொன்று, அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு விதமான டெய்லை ஃபார்ம் பண்ணும். இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த டெய்லுன்றது இந்த காமெட்ஸுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக். இந்த டெய்ல் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சன்னை நோக்கி வர அந்த டெய்லோடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இந்த சன்னை நோக்கி வரக்கூடிய இந்த காமெட்டோடைய டெய்ல்ஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா
பாயிண்டிங் அவே ஃப்ரம் தி சன்னாக தான் இருக்கும். ஏன்னா சன்னை நோக்கி வரப்போகும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் தானே இந்த டெய்ல் ஃபார்மேஷனும் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு ஆர்பிட்டல் ஷேப்பில் சன்னை நோக்கி இந்த காமெட்ஸ் வந்தாலுமே அதனுடைய டெய்ல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டிங் அவே ஃப்ரம் த சன்னாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமெட்ஸை தவிர்த்து வேறு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ கியூப்பர் பேட்டில் இருந்தும் ஊர்ட் கிளவுட்ல இருந்தும் நம்மளுக்கு வரக்கூடிய இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸை காமெட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஆஸ்டராய்ட் பெல்ட்டில் இருக்கக்கூடிய இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸு ஒன்று ஒன்று அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன பேர், அது எர்த்த நோக்கி வரப்போகும்போது என்னென்ன ஷேப்ஸ் அட்டைன் பண்ணுன்றதை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஊர்ட் கிளவுட்லேருந்தோ அல்லது கியூப்பர் பெல்ட்லேருந்தோ வரக்கூடியதை நம்ம காமெட்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். அந்த காமெட்டுன்றது ராக்கி ஃபார்மில் இருந்தாலுமே ஐசி ஸ்ட்ரக்சர்னால ஃபார்ம் ஆகிருக்கும். இதே ஆஸ்டராய்ட் பெல்ட்டில், ஆஸ்டராய்ட் பெல்ட்டுன்றது மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பெல்ட்டு. அதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டராய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பெல்ட்டுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் ஆஸ்டராய்டு. அந்த பெல்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இண்டிவிஜுவலாக எஸ்கேப் ஆகி எர்த்த நோக்கி வரப்போகும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் மெட்டீராய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்டராய்டு பெல்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்டராய்டு, அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டீராய்டு. அப்படி எஸ்கேப் ஆகி வரக்கூடிய அந்த மெட்டீராய்டு எர்த்தோடைய அட்மாஸ்பியருக்குள்ளார வரப்போகும்போது, எஸ்பெஷலி எர்த்தோடைய அட்மாஸ்பியரிக் லேயர்ஸில் ட்ரோபோஸ்பியர் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு அடுத்து தேர்ட் லேயராக இருக்கிறது மீசோஸ்பியர். இந்த மீசோஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்சர் லேயராக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அடர்த்தி தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோ அடர்த்தி தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ்குள்ளார இந்த மெட்டீராய்டு வரப்போகும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் அதிகமாக ஏற்பட்டு அதுவே வந்து பேர்ன் அவுட் ஆகக்கூடிய காரணங்களில் முடியும். ஸோ மெட்டீராய்டு ஒன்ஸ் இட் என்டர்ஸ் இன் டு தி மீசோஸ்பியர் இட் கெட்ஸ் பேர்ன் அவுட்னா, அதாவது எரிஞ்சி சாம்பல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டியார்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் சப்போஸ் அந்த மீசோஸ்பியரையும் தாண்டி அன்பேர்ன்ட் ஃபார்மில் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் மேலே வந்து விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டியோ ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஃபார்ம் தான், அது ஒவ்வொரு இடத்துல வரப்போகும்போது வெவ்வேறு நேம்ல அழைக்கப்படுது. ஸோ ஆஸ்டராய்டு பெல்ட்டுக்குள்ளே இருக்க போகும்போது அது ஆஸ்டராய்டு, வெளியில் வந்துச்சுன்னா அது மீட்டியோராய்டு. அதே மீசோஸ்பியருக்குள்ளே வரப்போகும்போது அதுக்கு பேர் மெட்டியார். மெட்டியாரே வந்து அன்பேர்ன்ட் ஃபார்மில் எர்த்தோடைய சர்ஃபேஸ் மேலே வந்து விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டியோராய்டு. இதுதான் சோலார் சிஸ்டத்தில் பிளானட்ஸு டுவார்ஃப் பிளானட்ஸை தவிர்த்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, இதோடு இந்த செஷன் முடிவுக்கு வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.